ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பட்டர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராமுக்கு நான் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூனுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க இதில் ஒன்றரை டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் கப்புக்கு தயிர் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது அப்படியே தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஊறட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் இதில் சேர்த்துடலாம் சிக்கன் எல்லாமே பட்டரில் நல்லா வேகட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா குக்கானதும் இது எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்தது இதில் ஒரு மீடியம் சைஸுக்கு ரெண்டு தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதில் அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் இது எப்போ அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துடலாம் கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூனுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதில் கால் டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி விடுங்க சிம்லே வச்சுக்கோங்க இல்லைனா தீஞ்சிரும் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் இதில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கால் கப்புக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை நம்ம மூடி வச்சிட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் இது இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு தடவை கிளரி விட்டுடலாம் இப்போ இந்த சிக்கனும் மசாலாவும் சேர்த்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூனுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ